நான் உங்கள் ரித்தீஷ். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சு எப்படி ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் மிஷின் சேர்த்துன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அது உள்ள நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டர் பம்ப் எடுத்துருக்கோம், டிசி வாட்டர் பம்ப் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை போட்டிருக்கேன், ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், இன்னொன்று பெருசாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஓகே வந்துருச்சு. அடுத்து நம்ம இந்த சைடில் வந்து ஐஆர் சென்சார்னு ஒன்று வைக்கணும். இதுதான் ஐஆர் சென்சார் பாருங்க. அடுத்து இது வந்து டிரான்சிஸ்டர். இதோட மாடல் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே அடுத்து இது வந்து 1K ஓம் ரெசிஸ்டர். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து நம்ம சால்டரிங் பண்ணுவோம். இந்த ஓம் ரெசிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு பின்ல வந்து நம்ம வச்சு சால்டரிங் பண்ணிடணும். ப்ரோசெக்ட்ல இருந்து காட்டுறோம். ஓகே வச்சாச்சு. அடுத்து இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த ஐஆர் சென்சாரில் கடைசி பின்ல வச்சு சால்ட் பண்ணுங்க. இதுலேயும் அது டிரான்சிஸ்டர்லேயும் கடைசி பின்ல சால்ட் பண்ணுங்க. ஓகே அடுத்து இந்த டிசி வாட்டர் பம்ப் இருக்கும். இதோடைய இந்த பிளாக் ஒயரை இங்கே வந்து சால்டிங் பண்ணிடணும். டிசி மோட்டரோட ரெண்டு ஒயருமே கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த ஒயர் வந்து ஐஆர் சென்சரோட மிடில் வச்சு சால்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம இந்த பின்னோட நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த பிளாக் ஒயரை சார்ஜிங் கேபிள் தான் இது. இப்போ இந்த ஒயர் வந்து மிடில் பின்னில் வச்சு சால்டர் பண்ணிடும். ஓகே அடுத்து இந்த பின்னை வந்து அதாவது இந்த ரெட் ஒயர் வந்து இதோட மிடில் சால்டர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இந்த பின் வந்து ரீசார்ஜ் கேபிள் ஒயர் வந்து இதில் சனெக்ட் பண்ணிடும். சால்ட் பண்ணிடுவோம். ஓகே நம்ம கனெக்டிவிட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தரை பார்த்துக்கோங்க. ஓகே வந்து இப்போ இதில் வந்து சானிடைசர் ஊற்றிடுவோம். நீங்கள் சானிடைசர் ஊற்றிக்கலாம், இல்லை ஹேண்ட் வாஷ் கூட ஊற்றிக்கலாம், என்ன ப்ராப்ளமே இல்லை. இது வந்து நம்மளுக்கு அப்படியே வச்சா நிறையா வரும், அதனால் இது மாதிரி ஒரு பென் கே இது எடுத்துக்கிறேன். பின்னாடி இருக்கும், இது வந்து கரெக்டாக வச்சு இது வந்து நல்லா சிசர் வச்சு இந்த கம்பி உள்ளே விட்டுருவேன்.
இப்போ நம்ம இதை உள்ளே விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆன் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு ரெட் லைட் எரியும். சர்க்கியூட் கலர் வந்து அந்த லைட் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எரியும். வருது பாருங்கள். பாருங்கள் கரெக்டாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.